ஹலோ எரிவன் வெல்கம் டு என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி நியூஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் இதுல சில விஷயங்கள் வந்து டீப்பா வந்து நியூஸ்ல சொல்றது இல்லை அதனாலதான் வந்து நம்ம இந்த விஷயத்த வந்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பேச போறோம் என்ன அப்படின்னா யுஎஸ் பிரசிடென்ட் ரேஸில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யுஎஸ் ப்ரெசிடெண்ட் ரே ரேஸில் வந்து ஜோ பைடன் வந்து பின்வாங்கிட்டார் அவருக்கு பதிலாக அந்த ரிப்பப்ளிக் சாரி டெமோக்ராட் வந்து யாரை வந்து போட போகிறாங்க டெமோக்ராட்ஸ் வந்து யாரை வந்து நாமினேட் பண்ண போகிறாங்க அவங்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் டிபேட் வரும் ஃப்யூச்சரில் அதனால வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இருக்கணும் அந்த கேண்டிடேட்டுக்கு எல்லா செனட்டும் சப்போர்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்களோட ரெப்ரசென்டேட்டிவ் இருப்பாங்க இல்லையா டெமோக்ரெட்டோட ரெப்ரசென்டேட்டிவ் அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ ஜோ பைடன் வந்து கரண்ட் பிரசிடென்ட் அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரசிடன்ட் கேண்டிடேட் நாலு வருஷம் சர்வ் பண்ணிட்டு அதாவது ஒரு டேர்ம் சர்வ் பண்ணிட்டு ரெண்டாவது டேர்முக்கு ஏன்னா வந்து போட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பட் ஆனால் கடைசியாக அது எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கடைசியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல லிண்டன் பி ஜான்சன் அவர் வந்து கடைசியாக வந்து நான் வந்து போட்டி இல்லை அப்படின்னு சொன்னது பட் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நிறைய தடவை நடந்திருக்கு எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோர் எயிட்டின் பிப்டி டூ எயிட்டீன் பிப்டி சிக்ஸ் எயிட்டீன் எயிட்டீன் எயிட்டி ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டி டூ நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷத்துக்கு அப்புறம் இது நடந்திருக்கு பட் ஆனால் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க எல்லாருமே ஒரு இங்கே பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து மோஸ்ட்லி நவம்பரில் தான் வந்து நடக்கும் ஸோ அவங்க எல்லாருமே ஒரு மார்ச் மாதம் போலவே வந்து நான் இல்லை நான் வந்து பின்வாங்குறேன் வேறு யாராவது வருவாங்கன்னு சொல்லுவாங்க பட் இங்கே என்ன பிரச்சனைனா நான் தான் ரேஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு கரண்ட் பிரசிடென்ட் வந்து டி டிபேட்டுக்கு போறாரு போகும்போது அந்த டிபேட்டில் அவரால பெர்ஃபார்ம் பண்ண முடியல ஏன் பண்ண முடியல அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப ஏஜ் எல்லாருக்குமே தெரியும் எயிட்டி பிளஸ் அவரு ப்ளஸ் ஸ்டில் அவருக்கு வந்து சில மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால அவரால் வந்து டிபேட்டில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல இன்னொன்று டிபேட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க டெமோக்ராட் என்ன சொல்கிறாங்கன்னா நைட்டில் இருக்குது டிபேட் ஏன்னா சேம் ஜோ பைடனும் ட்ரம்ப்பும் வந்து இதுக்கு முன்னாடியும் டிபேட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க போன எலெக்ஷனில் பட் ஆனால் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு இந்த தடவை பண்ண முடியல ஏன்னா ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அவரால் வந்து வார்த்தையே வரல அவருக்கு நிறைய ப்ரெஷர் வந்து மவுண்ட் ஆகிட்டு இருந்துச்சு நிறைய பேர் வந்து ஜோ பைடன் வேணான்னு சொல்லிட்டு டெமோக்ராட் சைடே சொன்னாங்க இருந்தாலும் சில பேர் வந்து ஜோ பைடன் சப்போர்ட் பண்ணும்போது ஓகே இது அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க கரெக்டாக வந்து இந்த ட்ரம்ப்பை வந்து அந்த இது துப்பாக்கியெல்லாம் சுட ட்ரை பண்ணாங்க இல்லையா அதில் வந்து அவருக்கு காதில் கூட காயமாச்சு நம்ம அதை பற்றிலாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் ஸோ அதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த விஷயம் நடந்த உடனே நிறைய பேருக்கு வந்து அது ஒரு சிம்பத்தின்னு சொல்லாமா இல்லை கரண்ட் கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர் மாதிரி கூட நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே டிபேட்டில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல மக்கள் மத்தியில் வந்து கரண்ட் கவர்மெண்ட் மேலே உள்ள அந்த ஒரு கோவத்தில் சரி ஓகே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள பவர்ஃபுல் லீடர்ஸ்லாம் வந்து ஜோ பைடன்கிட்ட பேசியிருக்கலாம் இதெல்லாம் வந்து தியரி தான் நம்மளுக்கு ரியலாக என் உள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஸோ நிறைய பவர்ஃபுல் லீடர்ஸ் இருக்காங்க நான்சி பலோசி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரக் ஒபாமா இருக்கார் ஸோ அவங்க எல்லாம் பேசிட்டு ஜோ பைடன் வந்து ஓகே நான் வந்து பின்வாங்கிக்கிறேன் பட் ஆனால் என்னோடய வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் ஸோ வந்து ஒரு தமிழ்நாடை வந்து பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸை வந்து நான் வந்து என்டோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு பட் கமலா ஹாரிஸ் வருவாங்களா இல்லை மிஷல் ஒபாமா வருவாங்களா இல்லை இவங்க வந்து கிளின்டனோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா ஹில்லரி கிளின்டன் அவங்க வருவாங்களா அப்படின்னு தெரியாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து உமன் பிரசிடென்ட் வந்து அவங்க சுதந்திரம் அப்புறம் அதாவது அவங்களோட குடியரசு அவங்க வந்து அமைச்சதுக்கப்புறம் ஒரு உமன் பிரசிடென்ட் கூட ஒயிட் ஹவுஸ்க்கு போனதே கிடையாது அதனால் வந்து இந்த தடவை ஒரு பவர்ஃபுல் உமன் கேண்டிடேட்டை போட்டு அதை ஒரு விஷயமா வந்து மூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டெமோக்ரெட் வந்து பிளான் இருக்காங்க பட் ஆனால் என்னென்னா இப்போலேருந்து பார்த்தா எலெக்ஷனுக்கு ஹண்ட்ரட் டேஸ் தான் இருக்குது இந்த ஹண்ட்ரட் டேஸில் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும் ஓகே ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்ல மாட்டேறாங்க எல்லாம் அப்படின்னா ஏன் யுஎஸ் ப்ரெசிடெண்ட் வந்து கண்டினியூஸாக ஏன் ஒரே ஆளே இருக்க மாட்டேறாங்க ஒரு கமெண்ட் நான் படித்தேன் இன்னொரு வீடியோ பார்க்கும்போது ஏன் வந்து ஒரே ஆளே கண்டினியூஸாக ப்ரெசிடெண்ட்டாக இருக்க மாட்டேறாங்க இப்போ இந்தியாலாம் ப்ரைம் மினிஸ்டராக இருக்காங்கன்னா ஒரு நாலு அஞ்சு டேர்ம்னால் சில பேர் இருக்காங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஏன் யூஎஸில் இல்லை அப்படின்னா யூஎஸில் அவங்களுக்கு வந்து ஒரு ரூல் ஒன்று இருக்குது ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்னு நினைக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் காங்கிரஸ் வந்து ஒரு ரூல் வந்து பாஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா டுவெண்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் சொல்லி ஒன்று பாஸ் பண்ணாங்க ஒரு ப்ரெசிடென்ட் வந்து ஒரு பர்சன் வந்து எட்டு வருஷம்தான் தான் வந்து இருக்க முடியும் அதாவது ரெண்டு டேர்ம் மட்டும்தான் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து ப்ரெசிடென்ட்டாக இருக்க முடியாது அது அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒபாமா வந்து ரெண்டு டேர்ம் முடிச்சிட்டாரு ஆனால் அதில் ட்ரம்ப் வந்து ஒரே டம்மில் போயிட்டார் உடனே ஜோ பைடன் வந் வந்ததுனால ட்ரம்ப் வந்து நாலு வருஷத்துலேயே போயிட்டார் எகைன் வந்து ஆப்போடென்ட் வந்து ட்ரம்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து ரிப்பப்ளிக்கன் அந்த கன்வென்ஷனில் வந்து ட்ரம்ப்பையும் கோ இதுவாக வந்து அதாவது வைஸ் ப்ரெசிடென்ட் ரேஸ்க்கு வந்து இவர் ஜே இவான்ஸையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் இப்போ வந்து இதில் இதுல யார் வந்து பிரசிடென்ஷியல் ரேஸ்க்கு வராங்க வைஸ் பிரசிடென்ட் ரேஸ்க்கு யார் வராங்கன்னு பார்ப்போம் கண்டிப்பா வந்து இந்த விஷயத்துல வந்து ஒரு நல்ல முடிவு டெமோக்ராட் எடுத்து பயங்கர ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அதாவது எல்லாருமே பார்க்கறது என்னன்னா ஒரு சைடா போயிடக்கூடாது அதாவது வந்து எலெக்ஷன் வந்து ஒன் சைடடா இருந்துடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து கண்டிப்பா வந்து இருக்காங்க ஏன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டெமோக்ரேட் வந்து நிறைய வந்து ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே எலெக்ஷனுக்கு தேவையான ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடியாக இருக்காங்க ஸோ அப்படிங்கும் போது ஜோ பைடன் ட்ராப் அவுட் பண்ண வச்சதும் இமிடியேட்டா வந்து அடுத்த கேண்டிடேட்டை வந்து அவங்களோட டெமோக்ராட் கன்வென்ஷன் வந்து இப்போது நடக்கப்போகுது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் அதில் வந்து டிசைட் பண்ணிடுவாங்க யார் வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் அது டிசைட் ஆனவுடனே அடுத்தடுத்து மூணு டிபேட் இருக்கும் ஒரு டிபேட் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு ரெண்டு டிபேட் இருக்குமா இல்லை திரும்ப மூணு டிபேட் வைப்பாங்களா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ வந்து எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஏன்னா இது வந்து வேர்ல்டே திரு உத்து பார்த்துட்டு இருக்கு எஸ்பெஷலி மெக்சிகோவும் கனடாவும் வந்து இது ரொம்ப ரொம்ப உத்து பார்த்துட்ருக்காங்க ஸோ வந்து எந்த ப்ரெசிடென்ட் வந்து இங்கே எலெக்ட் ஆக போகிறாங்களோ அதை வச்சு தான் அவங்க நிறைய பாலிசியெல்லாம் மேக் பண்ணணும் ஸோ அதனால வந்து இந்த கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப உத்து பார்த்துட்டு இருக்காங்க பார்ப்போம் யார் வந்து பிரசிடெண்ட்டாக வராங்க அவங்கனால வந்து நம்ம நம்மள மாதிரி இமிக்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது நல்லது நடக்குமா என்ன ஏதுன்னு பார்ப்போம் நீங்க இந்த விஷயத்துல என்ன திங்க் பண்றீங்க சோ கமலா ஹாரிஸ் வந்தா நல்லா இருக்குமா மிஷல் ஒபாமா வந்தா நல்லா இருக்குமா இல்ல நம்ம கிளின்டன் அவங்க ஹிலரி கிளின்டன் வந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து நம்ம இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம் அண்டில் தன் பாய் ஃப்ரம் தமிழ்